ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு பழைய வேஸ்ட் ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி இந்த காலர் மைக் ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த இடையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் சரி நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, நம்ம சேனல் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மைக் ரெடி பண்ணேன், ஸ்பீக்கர்லாம் வந்து போனேன், ஒரு பழைய நோக்கியா ஹெட்ஃபோன் ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு மைக்கை நீங்களும் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா, சாம்சங், நோக்கியா இந்த மாதிரியான பிராண்டட் ஹெட்ஃபோன் ஏதாவது பழசு இருந்துச்சுன்னா அதில் உள்ள மைக் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நார்மலாக லோக்கலில் கிடைக்கிற 50 ரூபா 100 ரூபா ஹெட்ஃபோன் உள்ள மைக்கெலாம் எடுத்து ட்ரை பண்ணாதீங்க, அதில் குவாலிட்டி பெருசாக இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிராண்டட் ஹெட்ஃபோன் ஏதாவது பழசு வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதில் உள்ள மைக் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதில் இருக்கிற மைக்கை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒயர் எடுத்துருக்கோம். ஸோ ஒயர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்தாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் லென்த்தாக எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 மீட்டர் லென்த்துக்கு ஒயர் எடுத்துருக்கேன். இப்போ இந்த மைக்கில் 2 ஒயரை சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லா மைக்லேயுமே ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மென்ஷன் பண்ணியிருக்கிறத ப்ளஸில் 2 ஒயரையும் மைனஸில் பிளாக் ஒயரையும் வச்சு சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ சால்டரிங் பண்ணும்போது ஒரு ஒயர் இன்னொரு ஒயரோட டச் ஆகாத மாதிரி சால்டரிங் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் வேணும். ஸோ அதையும் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் ஹெட்ஃபோனில் இருந்தே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கில் ஒயர் சால்டரிங் பண்ண 4 பாயிண்ட் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் இருக்கிறது மைக்குக்கு, செகண்ட் இருக்கிறது கிரவுண்டு, தேர்ட் இருக்கிறது ரைட் சவுண்டுக்கு, ஃபோர்த் இருக்கிறது லெஃப்ட் சவுண்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரீஃபில் பென்ல இருந்து அதோட மூடியை மட்டும் தனியாக எடுத்துருக்கோம். ஸோ இதோட டாப்பில் மைக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அதில் ஒரு ஹோல் போட்டுடலாம். ஸோ மூடி எடுக்கும்போது இந்த மாதிரி கிளிப் மாதிரியான மூடி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஷர்ட்டில் டிஷர்ட்லாம் மைக்கை ஈஸியாக மாட்டி வச்சுக்க முடியும். ஸோ இப்போ அந்த மூடியோட டாப்பில் ஒரு ஹோல் போட்டாச்சு. ஸோ இப்போ அந்த ஒயரை அந்த ஹோல் வழியை எடுத்து இந்த மைக்கை அந்த மூடியோட டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மைக்கை இந்த மூடியோட டாப்பில் சூப்பர் க்ளோ யூஸ் பண்ணி சூப்பராக ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் இந்த மூடியோட கீழ் பக்கத்துலையும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ஒயர் மைக்கிலேருந்து பிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க ஆடியோ ஜாக்கில் இந்த மைக்கிலேருந்து வர 2 ஒயரையும் சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ ஆடியோ ஜாக்கில் இருக்கிற மைக் பின்னில் மைக்கிலேருந்து வர ப்ளஸ் ஒயரையும், கிரவுண்ட் பின்னில் மைக்கிலேருந்து வர மைனஸ் பின்னையும் சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ இதுலேயுமே சால்டரிங் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக சால்டரிங் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிற பின்னில் டச் ஆகாத மாதிரி சால்டரிங் பண்ணணும். ஸோ சால்டரிங் பண்ணும்போது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டியூப் மாதிரி ஒன்று எடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு அந்த ஆடியோ ஜாக்கில் இருக்கிற அந்த சால்டரிங் பண்ண பகுதியை கவர் பண்ணிடலாம். ஸோ இதையுமே ஃபுல்லாக க்ளூ வச்சு ஒட்டிடலாம். ஸோ
ஸோ எல்லா மைக்லேயுமே நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபில்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த மைக்கில் அந்த ஃபில்டர் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பஞ்சு எடுத்துருக்கோம். இந்த பஞ்சை வச்சு தான் அந்த ஃபில்டர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த பஞ்சை வச்சு அந்த மைக்கை கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணி சிப் டேக் வச்சு டைட் பண்ணிடலாம். ஸோ இந்த பஞ்சை வச்சு நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபில்டர் ரெடி பண்ணுறதை விட ஸ்பாஞ்சு தான் இருந்துச்சுன்னா அதை வச்சு ரெடி பண்ணால் இதோட பெட்டராக இருக்கும். என்கிட்ட ஸ்பாஞ்ச் எதுவும் இல்லை அப்படிங்கிறனால தான் இந்த பஞ்சை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெடி பண்ணுறதா இருந்தால் ஸ்பாஞ்ச் எதாவது வச்சு ரெடி பண்ணுங்கள், இதை விட பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மைக் நீங்களும் ரெடி பண்ணுறதா இருந்தால் நல்ல ஹெட்ஃபோன் எதுவுமே கட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ண வேண்டாம். வேஸ்ட்டாக ஒர்க்காக தான் ஹெட்ஃபோன் எதாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணுங்கள். ஸோ நல்ல ஹெட்ஃபோன்ஸை அப்படியே மைக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ண தேவையில்லை. அதேமாதிரி இதுக்கும் அதுக்கும் பெருசாக வித்தியாசமும் இருக்காது, ரெண்டே ரெண்டு சின்ன வித்தியாசம் தான். ஏன்னா அதை விட இதில் கொஞ்சம் ஒயர்ஸ் நம்ம லென்த்தாக எடுத்துருப்போம், அதேமாதிரி நாய்ஸ் கொஞ்சம் ரெடியூஸாக இருக்கும். ஸோ இவ்வளோதானே தவிர வேறு எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இருக்காது. ஸோ அதனால் நல்ல ஹெட்ஃபோன்ஸ் எதுவுமே கட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணாமல் வேஸ்ட் ஹெட்ஃபோனாக தான் இருந்தால் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம காலர் மைக்கை பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதில் சவுண்ட் எப்படி ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி இந்த மைக்கை நம்ம ஷர்ட் டிஷர்ட் காலர் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஈஸியாக மாட்டி வச்சுக்கலாம். ஸோ அதேமாதிரி இதில் ரெக்கார்ட் ஆகிற சவுண்டுமே நல்லா தான் இருக்குது. ஸோ இதை ரெடி பண்ணுறதுக்கும் எந்த ஒரு செலவும் ஆகாது. ஸோ அவ்வளோதான் நண்பா, இந்த காலர் மைக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட வேஸ்ட் ஹெட்ஃபோனாக தான் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள், ஒரு சூப்பரான காலர் மைக்காக இருக்கும். ஸோ முடிஞ்சால் நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம வச்சிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.